In 1943, the worst food disaster was recorded in India, known as the Bengal famine. 4 billion people died of hunger. This occurred because in pre-independent India, the farmers were forced to grow indigo for export rather than their own grains for their consumption. It was therefore natural that food security was a paramount item on Free India's agenda. This awareness led on the one hand to the Green Revolution in India. The man behind the revolution, M.S. Swaminathan, introduced the program where high-yielding variety of seeds were planted. His vision was to rid the world of hunger and poverty. For increasing production, high-yielding variety of seeds with the use of fertilizers and irrigation were used. Although the harvest rates were blooming, the advantages didn't last for long. Over the years, the use of fertilizers and pesticides have caused harm to our environment, causing soil degradation, water contamination to name a few. It has taken a toll on the well-being of nature and consumers. We are seeing a change in trend where farmers are resorting to traditional methods using natural compost. My Harvest Farms is one such example. Started in the year 2018, My Harvest Farms has introduced the concept of community-supported agriculture to India. It provides urbanities with the opportunity to be responsible for growing their own vegetables and support the life of the farmers. My Harvest Farms partners with farmers in and around the city and provides them with the expertise and know-how of growing vegetables without using chemicals and growth enhancers. In turn, they provide the farmers with a monthly support income, which will ensure that they do not face any lack of funds. The organization is trying to set up community farms which are accessible from the city, as they wanted to provide a wholesome experience to their customers who visit the farms during the weekends and participate in the farming activities. என் பேர் ஸ்டாலின். நான் வந்து ஒரு 3 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இது கான்செப்ட் வந்து நம்மாழ்வார் ஐயாவோட ட்ரைனிங், அவரோட வீடியோஸ் அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். ப்ளஸ் அவரோட வழிகாட்டுதலாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களாம் போய் விசிட் பண்ணி அப்படி தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் இயற்கை. நாங்கள் பேக்ரவுண்ட் எல்லாம் இன்ஜினியரிங், அதை முடிச்சுட்டு ஒரு கார்ப்பரேட் லைஃப் அப்படி தான் இருந்தோம். ஸோ திடீர்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையாக பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு சிறு விவசாயி, அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 85% வந்து ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் மொத்தமே. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு 5 ஏக்கர்ஸ்க்குள்ளே, ஒரு 2.5 ஏக்கர்ஸ்க்குள்ளே, 5 ஏக்கர்ஸ்க்குள்ளே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 1.5 ஏக்கர் ஸ்கேலில் இன்டகிரேட்டட் ஃபார்மிங்காக கோழி, ஆடு, மாடு, காய்கறி, மரங்கள் எல்லாம் வச்சு எப்படி அதில் ரெவன்யூ வந்து ஒரு பிரேக் ஈவன் மாதிரி பண்ணுற, எப்படி பண்ணுறோன்றது தான் மாடலே பண்ணுறோம். என்னோடய பேர் தமிழரசன். நான் இங்கே செம்பேடு வில்லேஜில் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். செம்பேடு ஃபுல்லாகவே கெமிக்கல் ஃபார்மிங் தான் பண்ணின்னு இருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இயற்கையாக பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னேன், யாரும் கேட்கல. அதில் என்ன லாபம் வரும் அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் லாஸ் ஆகிற மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பேசி நாங்கள் அவங்கள உள்ள இயற்கை விவசாயத்துள்ளே கொண்டு வந்தோம். இது வந்து கத்திரி சீசன்ன்றதுனால இயற்கையாக பண்ணுற நாங்களும் கத்திரி போட்டோம், கெமிக்கல் விவசாயிகளும் கத்திரி போட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இயற்கையாக தயாரித்த பூச்சி வரட்டி, அதை பத்திலை கரிசல், 3G சொல்யூஷன், அது போலனால் நாங்கள் வந்து கத்திரி செடிக்கு ஃப்ரே பண்ணோம். அவங்க கெமிக்கல் பண்ணுறவங்க வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, பல ரசாயன கலவை அதெல்லாம் போட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட செடி வந்து ஒழுங்காக வரல. நாங்கள் இயற்கையாக தயாரித்த பூச்சி வரட்டி வச்சு நாங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணோம், அது வந்து நல்லா வந்தது, எந்த ஒரு முடக்கும் இல்லாத. அப்போது அந்த கெமிக்கல் விவசாயம் பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட வந்து எங்களுக்கும் நீங்கள் இயற்கையாக கொடுங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க, நாங்களும் பண்ணுறோம், எங்களோட செடி ஒழுங்காகவே வரல, இப்போ நான் உங்களை கூட சேர்ந்து ஒழுங்கிருந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு 10 விவசாயிங்க வந்து எங்கிட்ட ஐடியா கேட்டுன்னு நான் அடுத்த பேட்ச் பண்ணுறேன்னு இப்போ ரெடியாக இருக்காங்க. There are 2 reasons why poultry is practiced in these farms. First being that the wastes excreted from these birds absorb moisture and keep the manure friable. Other being the produce from these chickens are cleaned and sold to the organic markets, which help in bringing in additional income to the farm.
A mixture of millets and sunflower seeds are provided to the poultry in order to gain energy, especially during the winters, as most of their energy is then spent on keeping themselves warm. Chicks are retained in the four corners of the sheds, where they are also fed organic greens that boost their immune system and provide them energy to grow. வணக்கம், என் பேர் அர்ச்சனா. ஸோ மைஹாரஸ் ஃபார்ம்ஸ் மூலிமா இது வரைக்கும் ஒரு 13 ஃபார்மர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். திருவள்ளூரில் ஆரம்பித்தோம், அப்புறம் திண்டிவனமில், இப்போ மதுரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு விவசாயி இருக்கார் அப்படின்னா அவர் என்ன விளைவிக்கிறோம் அதுக்கு அவருக்கு என்னென்ன கைடன்ஸ் தேவை? ஏன்னா ஸ்கில் டெவலப்பிங் பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம், பட் அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 80% ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து 2 ஏக்கர் கூட வச்சிடல, ரொம்ப சின்ன சின்ன லேண்டு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்கள அக்ரிகேட் பண்ணி அவங்க வந்து ஒரே நேரத்தில் ஒரே ஒரு க்ராப் மட்டும் போடாதீங்க, ஒரு 4-5 கிராப்ஸ் போட்டிங்க அப்படின்னா மழை பெஞ்சாலோ எந்த டேமேஜ்னாலும் எல்லாமே பாதிக்காது, ஏதாவது 1-2 கிராப் தப்பிச்சு உங்களுக்கு எப்படியுமே இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறோம். தேவையான விதை கொடுக்குறோம், அவங்களுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர் போடலாம், எப்படி செய்யலான்ற கைடன்ஸ் கொடுத்து எவ்ரி வீக். இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீரையும் காய்கறியும் வளர்க்குறாங்க. ஸோ வார வாரம் அறுவடை பண்ணி எங்கிட்ட கொடுக்குறாங்க, நாங்கள் உடனே பே பண்ணிடுறோம். ஸோ எவ்ரி வீக் தே ஏர்ன் மணி. அண்ட் அவங்களுமே இப்போ கெமிக்கல்ஸ் இல்லாத ஃபார்மிங் பண்ணுறதுனால ஹெல்தியாக இருக்காங்க. The organic produce then reaches organic stores. One such store is Farmer and Co. How we started this organic store goes about 11 years back when we started looking for organic produce for our own family consumption. So when we started looking at, you know, genuine organic produce where we could buy them, so most of the organic stores then were selling branded items which was out of a box. And if we asked the storekeepers as to where is this produce coming from and how is it really organic, they did not have an answer for that. So that's when we started, you know, looking at buying produce directly from organic farmers. But then it was very difficult for me as a family alone to buy the produce from for all the produce which we would need from different farmers. Meanwhile, we had done a lot of research on what kind of chemicals goes into, you know, growing crops right now. And we ourselves, both my husband and myself, we are from practicing agricultural families. And when we went back and looked on what we were doing in our own farm, whatever chemicals which we had researched on, we were using it on our own land. So that's when we decided, you know, when we ourselves are not producing safe food, how can we demand it from others? So we started organic farming, converting all our lands into organic cultivation. Start Farmer and Co. in 2017. Farmer and Co. doesn't deal with just one mode of selling, which we do retail. We have 2 stores in retail. We have wholesale where we give it to other organic stores at a very, very minimal percentage, you know, with respect to the transport cost is alone added from what we would get from the farmer. And then there are other people who don't want to keep the store as such, but they want to sell it from home to families who they know. So we give the produce to them as well. And there are families who do not have an organic store in their area. So about 5 or 6 families come together to place one single order. So this, by this mode, you know, we've been able to sell a lot more organic produce compared to the earlier model which we were doing. There is an assumption that organic produce is more expensive than inorganic produce. But to be very realistic, organic produce is more expensive than inorganic produce is because we pay the right price to the farmer. For example, when the tomatoes in your inorganic market cost 8 rupees, we buy a lot. When it is selling at 18 rupees, we buy less, you know, we consume less because when the prices are high. But whether it sells at 8 rupees or 18 rupees, the cost to produce 1 kg of tomatoes is 9 rupees. But between the producer, the farmer and the consumer, there are at least 8 middlemen in between. So giving their share for all the 8 middlemen, the actual price which goes to a farmer will be only 1 rupee or 50 paise. You know, if it sells at 18 rupees, he might get about 2 or 3 rupees. If it sells at 8 rupees, he might get about 50 paise. We are building a community, a healthier community, and tomorrow we hopefully are looking for a greener and healthier world. Thank you.